ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஜெனியால் டிப்ஸ். இது என்னென்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்து வச்சுருக்கேன். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு நான் உருளைக்கிழங்கு கேரட்டு எடுத்துக்கிட்டேன். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது நான் மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், ரெண்டு கேரட், ஒரு ஆனியன், ரெண்டு பச்சை மிளகு, அப்புறமா மல்லியெல்லாம் எடுத்திருக்கேன். இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி. இந்த ஈவினிங் சமயம்லாம் ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக எல்லா வீட்டுக்கும் அவசியம். அந்த நேரம் இந்த மாதிரி ஈஸியானதெல்லாம் செய்து பாருங்கள். இது நான் குக்கரில் வச்சு வேக வச்சுருக்கேன். ஒரு அஞ்சு விசில் வச்சுட்டே ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இது இனி என்ன செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ கேரட்டுக்கும் உருளைக்கிழங்குக்கும் தோல் ரிமூவ் செய்துட்டேன். இப்போ வேக வச்சு ரிமூவ் செய்ததுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இனி என்ன செய்யலாம்னா, நமக்கு கை வச்சு மசிச்சு எடுக்க முடியும்னா நம்ம அந்த மாதிரி செய்யலாம். இல்லைனா இந்த சீவலில், இந்த ஹோலில் வச்சு நம்ம சீவி எடுத்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு அப்படி கை வச்சு ப்ரெஸ் பண்ணி நமக்கு மசிச்சு எடுக்க முடியலை அந்த மாதிரி உண்டுனா நீங்கள் இப்படி செய்யலாம், இல்லைனா கை வச்சே நீங்கள் செய்திடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது நான் ரெண்டுமே இந்த மாதிரி சீவி எடுத்துட்டேன். இனி இது கூட என்னெல்லாம் ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அவசியத்துக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா இஞ்சி வெளுத்துள்ளி பேஸ்ட்டு கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிடலாம். இது மல்லியலை அவசியத்துக்கு ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு கறிவேப்பிலை கூட ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணலாம். இப்போ ஆனியன் வந்து சிறிதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தேன், ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம கை வச்சு பிசைஞ்சு எடுத்தால் தான் ரொம்ப நல்லது. நம்ம எத்தனைக்கு பிசைஞ்சு எடுக்கோமோ அத்தனைக்கு நமக்கு சாஃப்டான ஒரு மிக்சர் நமக்கு கிடைக்கும். இப்போ இது வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு டீஸ்பூன் போதும் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்ல மிளகு பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து ஒரு டீஸ்பூன் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து அரிசி பொடி ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் ஒன்றுச்சா ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணால் குறைச்சி கூட நமக்கு சாஃப்ட் கிடைக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிட்டு இந்த ரெண்டையும் ரெண்டாவது ஆட் பண்ணியிருக்கேன். இனி ஆட் பண்ணக்கூடியது ரவை. இது வறுத்த ரவை ஆட் பண்ண போகிறேன். இப்படி தனித்தனியாக நம்ம செய்தால் தான் நல்ல சாஃப்ட்டு நமக்கு கிடைக்கும். அதுக்கு வேண்டிதான் இப்போது நான் அந்த மிக்சர் எல்லாமே இந்த மாதிரி சிறிய சிறிய உருண்டையாட்டு நம்ம பிடிச்சி வச்சுடணும். இப்போ எண்ணெய் அடுப்பில் வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா சூடாயாச்சு. இப்போது நம்ம பிடிச்சி வச்சுருந்த உருண்டையை ஒவ்வொன்றா நம்ம அப்ளை பண்ணலாம். ஒன்றுச்சு போடக்கூடாது, கொஞ்சம் சைடில் ஒரு கேப் விட்டு விட்டு தான் போடணும். அது ரொம்ப ஒட்டாது இருக்கணும். இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டால் நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும். இப்போ நல்லாட்டு ஃப்ரை ஆகுதுண்டு. இப்போது ஒரு சைடு வந்துட்டு மறு சைடு நம்ம திருப்பி போடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃப்ரை ஆகிட்டு நல்ல கலராக இருக்குது. நம்ம மிளகுபடி எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை கலருக்கு வேண்டி. அந்த கேரட்டுண்டே கலர் தான் இது. நல்ல ரெட் கலரில் நல்ல ஸ்பைஸியாக நல்ல யம்மி டேஸ்ட்டாக அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கள். இப்போ பேலன்ஸ் இருந்தது எல்லாமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். எல்லாம் ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணிட்டேன். இப்போது நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிட்டு. கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனல் உங்களுக்கு இஷ்டப்பட்டால் என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய்.